அன்பிற்கினிய தமிழ் உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் மக்களிலே அறியாமையை விளக்கி தந்தை பெரியார் வழியிலே பகுத்தறிவு பகலவன் பாதையிலே மக்களை மக்களால் மக்களாட்சி தத்துவத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் சின்ன கலைவாணனாக தன்னுடைய எண்ணம் செயல் அனைத்தையும் தமிழக மக்களுக்காகவும் தாய் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த அன்புசால் பெருந்தகை நடிகர் திருவாளர் விவேக் அவர்களின் மரணம் ஈடு செய்ய இயலாத மரணம் தமிழ் திரையுலகிற்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மொழிக்கும் மிகவும் பேரிழப்பாகும். முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வெகுவாக பாராட்டப்பட்ட சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையவும் அவருடைய எண்ணங்கள் செயல் அனைத்தும் விதைக்கலனாக மாறி இன்னும் பல விவேக்குகளை இந்த தமிழகத்தில் உருவாவதற்கு எல்லாம் வல்ல இயற்கையும் பரம்பொருளும் உதவி செய்ய வேண்டுமாறும் இந்த நேரத்தில் தமிழக தமிழாசிரியர் என்ற முறையில் ஆழ்ந்த இரங்கலையும் வேதனையையும் பதிவு செய்கின்றேன். மக்களுக்காகவே தமிழ் தாய்க்காகவே தமிழ் திரையுலகிற்காகவே தமிழ் கலையுகள் உலகத்திற்காகவே தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த அன்புசால் பெரியவர் அன்பு சகோதரர் திரு விவேக் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு ஆன்மா சாந்தி அடையவும் இறைவனின் திருவடி பேற்றை அடைவதற்கும் இறைவன் அவருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மேதகு பெரியவர் அன்புசால் பெரியப்பா அப்துல் கலாம் அவர்களின் சீடனாக உலகெங்கும் பசுமை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நடுவதற்கு ஆயத்தப்படுத்தி தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த விவேக் அவர்களின் இழப்பு தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் தாயிற்கும் பேரிழப்பு பேரிழப்பு. அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டுகிறேன். உணர்வோடு சென்னையில் இருந்து முனைவர் ராசதண்டபாணி. நன்றி.